ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே நெய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 20 நாளை எடுத்து வச்ச ஆடையை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஐஸ் தண்ணி போட்டு. இப்போ இந்த வெண்ணெயை நாம் உருக்கிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சு, கடாய் காய்ஞ்சதும் இதில் நான் எடுத்து வச்ச வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா முறக்கூடி வருது. நுரையெல்லாம் நிற்கட்டும். Deep within, here we go. பாருங்க, வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெண்ணெய்லாம் நல்லா உருகுறது நல்லாவே தெரியும். Deep within, here we go. But somehow I'm caught in the middle. Is this the end? பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. Deep within, here we go. But somehow I'm caught in the middle. Is this the end before we've even begun? Should I work against the flow? A drop in the ocean so endless, reaching for our moments miles above. பாருங்க, வெண்ணெய் நல்லா உருகி பபுள்ஸாக வருது. இந்த பபுள்ஸ் எல்லாம் நிற்கட்டும். பபுள்ஸ் எல்லாம் நின்னாதான் வெண்ணெய் நல்லா உருகி இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு முருங்கை இலை சேர்த்துருக்கேன். ஏன்னா நெய்க்கு நல்ல வாசத்தை கொடுக்கும் முருங்கை இலை, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். முருங்கை இலை நல்லா புரிஞ்சு வரட்டும், அப்போ தான் நெய் நல்லா ஸ்மெல் வரும். பாருங்கள், இப்போ ஒரு அரிப்பு வச்சு சளிச்சுக்கலாம். தூசி ஏதாட்டம் இருந்தாலும் போயிடும். பாருங்கள், சுத்தமான பசுமை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.